வாக்மூர்த்தி பரியந்தாய திரய சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராண நபர்த்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. அத்யாபி நாஸ்த்யபரதி த்ரிவிதாபசாராதி பாபஹா பரே நிபதிதோஸ்மி தமஸ்ய பாரே ஏதாத்ருஷோஹம் அகதிஹி பவதோ தயாயாஹ பாத்ரம் துதீய சரணௌ சரணம் ப்ரபத்யே. வாசுதேவ நமன ப்ரியந்தயா வாசதேச ஹ்ருதயான் நயாஸ்ரயானே கௌஷிகான்வய புவஹ த்ரயீஹிரஹ தேசிகான்னி வயமுபாத்ரயாமஹே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குரநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயா கமலவாண்யாம் கோதாமான்யசரணஹ சரணம் ப்ரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமுத்யாபயந்தி சோச்சிஷ்டாஜாம் ததி நிகழிதம் யாபலாத்கிருத்யபுங்க்தே அம்பரமே தண்ணீரே சோஹரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகுபால விழுந்திராய் கொம்பனாகெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அரியூராய் அம்புரமூடரு தோங்கி உலகளந்த கும்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா அம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். இதற்கு முன்பு நாயக்க நாய் பாசுரத்திலே நீ நய நினைக்கிறவம் நீ கேலோரெம்பாவாய் என்று பிரார்த்தனை பண்ணார்கள். அந்த திருவாசல் காப்பானு தோரணவாசல் காப்பானு காப்பாராக இருந்திருக்கிற அவர்களை எம்பெருமானை கிருஷ்ணனை நமக்கு பார்த்து தன்னுடைய நோன்பிற்கு அவரும் வரவேணும் என்று பிரார்த்திப்பதற்காக எழுப்பதற்காக அந்த அயர்பாடியில் உள்ள நந்தகோபருடைய திருமாளிகைக்குள் செல்வதற்காக அவர்களை பிரார்த்தனை பண்ணார்கள். கதவை திறந்து எங்களை போகும்படியாக விட வேண்டும் என்பதாக அவர்களும் பார்த்தார்கள். இவர்களுக்கு இவருடைய பிரார்த்தனை பிராமாணிக்கமாக இருந்திருக்கு, தவறான எண்ணம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கு என்பதை புரிந்து கொண்டு கதவை திறந்து விடுகிறார்கள். இவர்களும் சாஸ்திரோக்தமாக விபீஷணன் சரணாகதி பண்ணச்சு எப்படி அங்க இருக்கிற முதலிகளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணார்களோ அதே மாதிரி துவாரபாலகர்களை முன்னிட்டு கொண்டு உள்ளே செல்ல விரும்பியதாலே அவர்களும் வழிவிடுகிறார்களாம். பெருமாள் சமுதிர கரையில் இந்த கரையில் இருந்துட்டு இருக்கார், வடகரையில இருந்துட்டு இருக்கார். விபீஷணன் அங்கிருந்து வரார் பெருமாள் சரணாகதி பண்றதுக்காக. அங்க இருக்கிற முதலிகள்லாம் குரங்குகள்லாம் சொல்றது இவர் சேர்க்கலாமா வானாமான்னு சொல்றதுக்கு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறது. வத்தியதாம் ஏக தண்டேன தீவிரேன சத்திவை சகா என்பதாக சொல்லுகிறார்கள். இவர்களை இவரை எப்படியாவது இவர்ல எதிரியிலேருந்து வர இவர் பெரிய தண்டத்தால அதாவது இவருக்கு நிறைய தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதையும் தவிர்த்து ராமர் அவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா இந்த முதலிகள் இருக்கா பாருங்க, அந்த அதாவது திருவாசல் காப்பார்களாக இருந்திருக்கிற இவர்கள் அந்த முதலிகள் விபீஷணனை பார்த்து வத்தியதாம் என்று சொன்ன மாதிரி சொல்லாமல் இவர்களிடத்துல பிரீத்தியோட அவசியம் போய் நீங்க கிருஷ்ணனை எழுப்புங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்களாம். இதுதான் வித்தியாசம் அவளுக்கும் இவர்களுக்கும். ரெண்டாவது இவ ஏன் இப்படி அனுப்புறா அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல சிவைகுண்டத்துல ஜெய விஜயர்கள் என்று இருந்த அந்த சிவைகுண்டத்தை காத்து கொண்டிருந்த வாசல் காப்பாளர்களாக இருந்தவர்கள் துவாரபாலகள் அவள்
அந்த எம்பெருமானை சேவிப்பதற்காக வந்த பாகவதர்களை உள்ளே அனுப்பாததுனாலே அவர்கள் பட்ட சிரமம், மூணு கலம் மூணு முறை ராட்சஸ எம்பெருமானுக்கு எதிரியாக பிறந்தார்கள் என்பது புராண பிரசித்தி. அந்த நிலை நமக்கு வரக்கூடாது என்று பயந்து கொண்டு இவர்களை அனுப்பிவிட்டார்கள் என்றும் சொல்லலாம். அரபரமாயன் மணிவண்ணன் நனலே வாய் நேர்ந்தான் என்று வேற இவர்கள் சொல்லுகிறார்கள். அவன் மாயனாக இருந்திருக்கிற மணிவண்ணனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஏற்கனவே சொல்லி இருக்கான், நாளைக்கு வாங்க நான் உங்களோட வரேன்னு சொல்லியிருக்கான்னு வேற இவா சொல்றா. இதுல போய் நமக்கு என்னத்துக்கு பொல்லாப்பு, அவன் போனோம்னா அவன் பார்த்துக்கிட்டோம், அவனால முடியாதவனான்னு சொல்லி இத்தனை பேரை அனுப்பி விடுறான். அனுப்பிச்ச உடனே கதவை திறந்த உடனே ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, 500,000 பேரும் உள்ள போயிடுறாளோ. இந்த 500,000 பேரும் உள்ள போனாக்கா எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவ எல்லாரும் பாக்குறாளா, உள்ள போய் பார்த்தா வரிசையா படுத்துட்டு இருக்காளா இவள்லாம். முதல்ல நந்தகோபுர் படுத்துட்டு இருக்கிறான், அப்புறம் யசோத பிராட்டி படுத்துட்டு இருக்காளாம், அப்புறம் கண்ணன் படுத்துட்டு இருக்கிறான், அதுக்கப்புறமா பலராமர் படுத்துட்டு இருக்கேனா. இப்படி இத வரிசையா படுத்துட்டு இருக்கிற ஒரு அழகு இருக்கு பாருங்க. இந்த அழக பார்த்தே அவ்வளவு சந்தோஷமா, இதுக்கே நம்ம வந்திருக்கோம் சுகசுப்த பரந்தபா என்பதாக சொல்லுகின்ற சீதா பிராட்டி தம் மடியில படுத்துட்டு இருக்கச்சு, காகாசுரன் தனக்கு சிரமத்தை கொடுக்கறது கூட அவருக்கு அவ்வளவு சிரமமா தெரியலையா சீதா பிராட்டிக்கு. இப்படி இந்த அந்த பர்த்தன் இருக்கச்சே கூட தூங்கச்சே கூட அழகா இருந்தன் இருக்கிற ராமரை எழுப்ப வேண்டிய ஒரு சன்னிவேசம் வந்துடும் போல இருக்கேன்னு அந்த சீதா பிராட்டி சிரமப்பட்டாருன்னு சொல்லி சொல்றார்கள். இவர்கள் இப்படி பர்த்தன் இருக்கிறத பார்த்துட்டு இவர்களை எழுப்ப வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கின்றார்கள். இவெல்லாம் எங்க வந்து பர்த்தன் இருக்க, இவெல்லாம் யார எழுப்ப போறா? முதல்ல பார்த்து போனாக்கா நந்தகோபுரம் எழுப்ப போறா. அந்த நந்தகோபுரம் எழுப்பதற்கு சொல்லுகிறார், நந்தகோபாலா விழுந்திராய் நாயகனாய் நின்ற நந்தகோபாலா விழுந்திராய் என்கிறார். நந்தகோபாலா நீர் எழுந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். எப்படி நாயகனாய் நின்ற நந்தகோபாலா விழுந்திராய் என்பதாக சொல்லுகின்றார். இவ என்னத்துக்கு இப்படி படுத்துட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னா, கிருஷ்ணனை யாரனா திருடி போயிடுவாரன்றதுக்கோசரம் பயமா இருந்துட்டு இருக்கான். அனிருத்தாள் பெண்கள் தானே இவா போய் திருடிப்பாளா அப்படின்னா, கிருஷ்ணனுடைய பேரனாக இருந்திருக்கிற அனிருத்தாழ்வானையே திருடியும் போயிட்டு அங்க வச்சு வச்சிருந்தா எத்தனையோ நாளைக்கு எங்க போனார் தெரியல. கடைசியில தான் கிருஷ்ணன் தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்த அந்த பானாசுரன் வீட்டில இருந்து அந்த அனுருத்தாழ்வானே கணக்கு அவனையே எடுத்து போயிருக்கச்சு. கிருஷ்ணன் விட மாட்டாளா, நான் கிருஷ்ணனையும் தூக்கி போனாலும் போயிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல அந்த அனிருத்தாழ்வான் கதையில சொல்லச்சு, அந்த சித்திரலேகன்னு ஒத்தி நாம மனசுல ஒருத்தரை எப்படி பார்த்தோம் நினைக்கிறோமோ அந்த மனசுல நினைக்கிற மாதிரி அவளத்தை சித்திரம் போட்டுருவா, சித்திரம் போட்டுருவாளாம். அந்த சித்திரம் போட்டு அது மூலமா யாரு தெரிஞ்சது யாருன்னாக்க, இந்த அனிருத்தனை தான் இவள் நினைக்கிற உஷையனுடைய உஷான்னு பேர் பானாசுரனுடைய பொண்ணு. இது தெரிஞ்ச உடனே அந்த அனிருத்தன் எங்க இருக்கானோ அங்க இருக்கவனை திரஸ்கார மந்திரத்தை சொல்லி அதுபோல அப்படியே எல்லாரையும் மறைச்சி அவனை கொண்டு வந்து இங்க வச்சுட்டா பானாசுரன் வீட்டுல வச்சுட்டா. அது அப்புறம் கிருஷ்ணன் பானாசுரனை அழிச்சு பெருமாள் வந்து அனிருத்தனை மீட்டுண்டு வரேன்றது வேற விஷயம். அவர் சாதாரண அழகோட இருந்திருக்கிற அவனையே அனிருத்தாழ்வானையே அவெல்லாம் வந்து திருடிந்து போகச்சே, களவு கொண்டு போகச்சே, அவர் சாட்சான் மன்மத மன்மதா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அழகை உடையவராக இருந்திருக்கிற கிருஷ்ணனை ஏன் களவு கொள்ள மாட்டாள் என்று பயமா. அதற்காக நந்தகோபுரம் மின்னையும் நந்தகோபுரம் யசோதா பிராட்டியும் மின்னையும் நடுவுல கிருஷ்ணனும் அனண்ட பக்கத்துல பலராமருமாக கிருஷ்ணனர் ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்காளா. இப்படிப்பட்ட ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அந்த நந்தகோபுரை பார்த்து நந்தகோபாலா எழுந்திராய் என்று சொல்லுகிறார்களா. நந்தகோபாலே நீர் எழுந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். நந்தகோபால எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார் என்பதை பார்க்கணும்.
நந்தகோபாலர் சாதாரணமானவர் இல்ல. அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராயி. அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் ஷோரே அறம் செய்யும் எம்பெருமகான் நந்தகோபாலா விழுந்திராயி. தி பரமதார்மிகர் நாங்கள்லாம் எங்க இருந்துட்டு இருக்கோம்? லுப்தன் வீட்டு வாசல்ல இருந்துட்டு தானம் கேட்கிறவர்களாக நாங்க இல்ல. துரீஸ்வரத்வார பகிர் விதத்திக துராசிகாயை ரசிதோயம் அஞ்சலிகின்னு சொல்ற துரீஸ்வர, அதாவது சாதாரண லுப்தனாக இருந்துட்டு இருக்கான் பாருங்கோ. அவாத்து வாசல்லாம் நாங்க போய் நின்றுண்டு தேகி தேகின்னு கேக்கிறதுக்கு நாங்க எப்பயோ ஒரு நமஸ்காரம் நாம் போட்டுட்டோம். ஆனா நீர் அப்படிப்பட்டவர் இல்ல நந்தகோபுரே. உம்மை நாங்கள் அண்டி கொண்டிருக்கோம். உம்மிடத்திலேருந்து பழகினத்தினாலதான், உம்மோட பழகினத்தினாலதான் கிருஷ்ணனே உதாராக என்ன சொல்லுகிறார்? உதாரா சர்வே வைத்தே ஜானி ஆத்மைவமே மதம் ஏதே உதாராக என்பதாக. யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலிருந்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உள்ளல் உண்மையிலே வள்ளல் என்பதாக கிருஷ்ணன் சொல்லுகின்றார். அது எதற்கு காரணம், அது எப்படி, அந்த எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது என்று கேட்டால், இந்த நந்தகோபுரோட பழகினத்தினால அந்த எண்ணம் வந்துதான் உதாரா சர்வே வைத்தேன்னு வாங்குபவர்களை பார்த்து உதாரர்கள் என்று சொல்லும்படியாக. அந்த மாதிரியாக சில பேருக்கு சில காரியம் பண்ணலைன்னாக்க அந்த பிராணதாரணமே நிக்காது, பிராணமே நிக்காதான், அப்படி ஒரு சிரமப்படுவாளாம். சில பேர் இருக்கா சனி ஞாயிறோ இல்ல ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாயான வெளியில இருந்து சம்பாதிக்கலன்னா, ஆபீஸ் சம்பளம் தவிர சம்பாதிக்கலன்னாக்கா அன்னைக்கு வீணாக்குறது மாதிரி, வீணா போயிடுற மாதிரி சில பேர் நினைச்சுப்பா. சில பேர் இன்னைக்கு இந்த தப்பு காரியம் பண்ணலைன்னாக்க அன்னிய பொழுது வீணா போயிட்ட மாதிரி நினைச்சுப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணலைன்னாக்க அந்த பொழுது வீணா போயிடுற மாதிரி, அந்த நாள் வீணா போயிடுற மாதிரி நினைச்சுப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் உன்னிடத்திலேருந்து வாங்கலைன்னாக்க அன்னைக்கு வீணா போயிடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். உம்மை பொறுத்த வரைக்கும் நீர் கொடுக்கலைன்னாக்க அன்னிய பொழுது வீணா போயிட்ட மாதிரி இருந்துட்டு இருக்காராம். இப்போ இவர் என்ன பண்ற அப்படின்னா, ஒவ்வொன்னையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறான் நந்தகோபாலன். அம்பரம் அப்படின்ற ஒரு சப்தம் இருக்க, இந்த சப்தம் இதே பாசுரத்துல ரெண்டு இடத்துல வருது. முதல்ல வர இடத்துல அம்பரம்னாக்க வஸ்திரத்துக்கு பேரு, துணிக்கு பேரு, உடுப்புக்கு பேரு. ரெண்டாவது சொல்ற அம்பரம்ன்றது ஆகாசத்துக்கு சொல்றது. ஆகையால அம்பரம்ன்ற சப்தம் ஆகாசத்தையும் சொல்லும், வஸ்திரத்தையும் சொல்லும். ஆகாசம் வந்து இப்போ முதல்ல சொல்லச்சே அம்பரமே அறம் செய்யும், அம்பரமே அறம் செய்யும் அப்படின்னா அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும். இந்த அறம் செய்யும்ன்றத இந்த இங்கிலீஷ்ல ஹஸ்பெக்டிவ்லின்னு சொல்ற மாதிரி ஒன்னு ஒன்னுலயும் சேர்த்துக்கலாம். அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும்னு சொல்லிட்டு அம்பரம்ன்றது பிரதானமானதாக இருந்துருக்கு. அது என்னன்னா, மனுஷனுக்கு மானம்தான் பிரதானம், அப்புறம்தான் தாரக போஷணம்லாம் அடுத்தது தான். அதுக்காக தான் மானத்தை மின்ன செய்யும். நம்மளுடைய மானத்தை காப்பாத்துறது எது தெரியுமா? இந்த அம்பரம் தான், துணி தான். அந்த துணியையே கொடுக்கும்படியாக என்பதாக சொல்லுகின்ற. இப்பெல்லாம் புதுசு புதுசா ஒன்று வந்துடுத்து கடைகளில் போனோமானாக்க இந்த ஒரு வஸ்து தான் அந்த இடத்துல கொடுக்கக்கூடியதாக இருந்தது, கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கடையில போனோமானாக்கா ஜென்ட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டோம்னாக்கா புருஷால் அணியக்கூடியதான இருந்துட்டு இருக்கிற ஆடைகள் மாத்திரம்தான் இருந்துட்டு இருக்கும். இன்னொரு இடத்துல போனோம்னா ஸ்திரீக்கள் அணியக்கூடிய ஆடைகள் மாத்திரம்தான் இருக்கும். இன்னொரு கடையில போனோம்னா குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உடுப்புகள் மாத்திரம்தான் இருக்கும்படியாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இவரை பார்த்தோம்னாக்கா இவர் தானம் பண்ணுவேர். என்ன தானம் பண்ணுவேர்? எல்லாருக்கும் வஸ்திரதானம் பண்ணுவேர். இவ்வாத்துல போனோம்னாக்க நிச்சயம் வஸ்திரதானம் உண்டு அப்படின்னு எண்ணும்படியாக இருக்குமா அவர் பண்றது. அதே மாதிரி
சிவாத்துக்கு போனா நிச்சயம் தீர்த்தம் தீர்த்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்க, அப்படி தீர்த்தத்தை தானம் பண்ணுவராக இருந்திருக்க. அடுத்ததாக இருந்திருக்கிறது சோரே அறம் செய்யும், ஆகாரம் சித்தமாக இருந்திருக்கும் அவாட்டில் இருந்து பண்ணுவேர் என்பதாக ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒவ்வொன்றுமாக இருந்திருக்குமா. ஒருத்தர் பல கலைகளில் வித்வான்களாக இருந்தார் செய்யணும், ஒருத்தர் நன்னா அத்தியனம் பண்ணிருக்கார், அத்தியனம் பண்ணதோடு மாத்திரம் இல்ல சாஸ்திரங்களும் வாசிச்சுருக்கார், வாசித்தவராக இருந்திருக்கார், வேதாந்த சாஸ்திரமும் வாசிச்சிருக்கார், சாமானிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய தர்க்கம் மீமாம்சையும் வாசிச்சிருக்கார், இப்படி இருந்துருக்கார். இவர் வேதபாராயண கோஷ்டியில மின் கோஷ்டியில போயின்ட்டுருக்கார். இவர் போறத பார்த்த உடனே இவர் ரொம்ப பெரிய அத்தியனம் பண்ணவர் போல இருக்கு, இல்லட்டா எப்படி வருவார், இப்படி ரொம்ப நல்லா அத்தியாசியமா சொல்றாரு, கனாந்தம் சொல்லி அத்தியனம் பண்ணி சொல்லிருக்காரு என்ன, அவ விஷயத்துல ஒரு பிரீத்தி ஏற்படுமா. அதே மனுஷரை போய் பார்த்தோமானாக்கா இன்னும் கொஞ்ச நாள் கேட்டு ஒரு சதசுல வாக்கியார்த்தம் சொல்லிட்டு இருப்பேன், அந்த வாக்கியார்த்தம் சொல்றத பார்த்த உடனே என்ன அற்புதமா சாஸ்திரத்தை வாசிச்சிருக்காரு பார்த்தையா அப்படின்னு சொல்லி, இவர் சாஸ்திரம் வாசிக்கிறதே இதுலயே தான் இவர் ஸ்பெஷலிஸ்ட் போல் இருக்குன்னு தோணுமா. இன்னும் கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தோமானாக்கா அவர் காலக்ஷேபம் சாட்சின் இருக்கிறத பார்த்த உடனே இப்படி ஒரு வேதாந்தத்துல இப்படி ஒரு நிஷ்ணாத்தமான ஒரு ஜானமா, இப்படி வேதாந்தத்துல பரிசிரமப்பட்டிருக்கிறா, இப்படி பெரிய வேதாந்தி போல இருக்கு இந்த சுவாமின்னு அதை தோணும்படியாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோட கூட இருந்திருக்கவளை பார்த்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் சொல்றது. அவர் உபன்யாசம் ஒரு இடத்துல பண்ணுவாருனாக்கா அவளை பார்த்த உடனே ஓஹோ இப்படிப்பட்ட உபன்யாசம் வேற பண்றாரா அப்படின்னா, யார் யார் சாஸ்திரம் ஃபர்ஸ்ட் அவள்லாம் சாதாரணமா பானவா பார்த்தோம்னாக்கா அவள்லாம் கவிகளா இருக்க மாட்டான்னு ஒரு பேரு, அதுக்கு சாஸ்திரம் வாசித்து அந்த கவிகளா இருந்துருக்கு அவள்லாம், அவள்லாம் உபன்யாசம்லாம் அவ்வளவா சரியா பண்ண மாட்டாள், ஜனரஞ்சகமா இருக்காது, அவள்தெல்லாம் சாஸ்திரியமா தான் இருக்கும், எல்லாம் அனாவசியமான ஒரு ஒரு அவப்பெயர். இதெல்லாம் இல்லாத இதுக்கெல்லாம் காரணம் இல்லாது இருந்துருக்கிற ஒரு சிறப்போட இருக்கிறத பார்த்த உடனே இவர் இதுக்காகவே ஏற்பட்டவரோ இதுக்காகவே ஏற்பட்டவரோன்னு எப்படி நாம சொல்றோமோ அந்த மாதிரி இவர் அம்பரத்தை தானம் பண்ணும் பொழுது பார்த்தோம்னாக்க இவருக்கு எப்பேற்பட்ட சிறப்பு அப்படின்றத பார்க்கணும். அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும். இவர் முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த அம்பரம் எல்லாத்துக்கும் பிரதானமாக இருந்திருக்கிற அம்பரம் என்பதாக சொல்லுகின்றார். இதுல கண்ணன் முதல் முதல்ல கொடுத்தது அம்பரத்தை தான் கொடுத்தவர். யாரு? திரௌபதிக்கு. அவளுக்கு ஆகாரம்லாம் அப்புறமா இருந்துருக்கிறது, முதல்ல கொடுக்கக்கூடியது இதுதான் சொல்லி கொடுத்தார். வாசகா பிரதானம் கலு பண்டித், வாசம்தான் முக்கியமானது எல்லாத்துக்கும் என்பதாக சொல்லி அதை முதல்ல சொல்லுகின்றார். வாசோ ததாதி சர்வதேவத்யம் வை வாசகா தேனாயு பிரதிரதே சர்வா ஏவ தேவதா பிரீணாதி. வாசோ ததாதி சர்வதேவத்யம் வை வாசகா, தானம் கொடுத்துச்சு அதாவது ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு விஷயத்த கொடுத்தாக்கா பிரீத்தி ஏற்படுறதான். அந்த வாசஸ் துணியை கொடுத்தோமானாக்க எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தி ஏற்படுறதான். இத வேதத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்னேஜ மட்டாகபாலன் தர்மபதி ஹிரண்யன் தட்சிணா சாரஸ்வதஞ்சரம் வத்ததரி தட்சிணா. அஷ்டாகபாலம் யாகத்துல வந்து ஹிரண்யம் தட்சிணா, தட்சிணையாக கொடுக்கறது ஹிரண்யம் தங்கத்தை. சாரஸ்வதஞ்சரம் வத்ததரி தட்சிணா, சாரஸ்வதஞ்சரம் சரஸ்வதி தேவி அதிகமாக இருந்துருக்கிற வத்ததரி அப்படின்னு சொன்னாக்க மாடு கண்ணு இருக்க அது ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் அது கண்ணு போடுவதற்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு நிலை, அதாவது அது கர்ப்பம் அடைஞ்சு கண் போட்டுறதுன்னா அது மாடாயிடும், இது ரொம்ப சின்னதா இருந்ததுனாக்கா அது கண்ணுக்குட்டி ஆயிடும். கண்ணுக்குட்டியாகவும் இல்லாமல் இது கண்ணு போடுறதுக்கு உண்டான ஒரு யுவத்தியம் யுவாவாக இருந்துருக்கிற ஒரு நிலை இருக்கு, அதுக்கு வத்ததரின்னு பேரு. அந்த வத்ததரியே தட்சிணையாக கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்ற. ஐந்திரமேகா திசகபாலம் ரபோ தட்சிணா,
இந்திரன் தேவதையாக இருந்திருக்கிற யாகத்துல ரிஷபம் எருது தட்சிணையாக கொடுக்கணும்னு சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு கொடுக்கணும்னு சொல்லச்சே வாசஸ் அந்த வஸ்திரத்தை கணக்கு தட்சிணையா கொடுத்தோமானாக்கா சர்வ சர்வதேவத்யம் வை வாசஹ எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தி ஏற்படுறது என்பதாக சொல்லுகிறது. அம்பரமே அறம் செய்யும் அந்த அம்பரத்தை கொடுப்பவராக இருந்திருக்கார் இவர் என்று இவரை சொல்லுகிறார் நந்தகோபாலரை சொல்லுகின்றார்கள். வஸ்திரேண வபுஷா வாச்சா வித்யா வினயே நச்ச வகாரைஹி பஞ்சமிர்ஹீனஹா நரஹா நாயாதி கௌரவம். உலகத்துல கௌரவமா இருக்கணும் ஒருத்தர் சொன்னா கொண்டாடும்படியாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னாக்கா அஞ்சு வக்காரங்கள் வேணுமா, வஸ்திரம் வப்புசு உடம்பு அழகா இருக்கிறது, வாக்கு நல்ல வார்த்தை பேசும் திறமையோட இருந்துருக்கிறது, வித்ய வித்யன்னாக்க வாசிப்போட இருந்துருக்கிறது, இதோட மாத்திரம் போறாது வினயத்தோடையும் சேர்ந்து. இப்படி அஞ்சு வக்காரங்களோட சேர்ந்தவர்களே இது இந்த இப்படி இந்த வக்காரம் அஞ்சு வக்காரங்கள் இல்லாதவர்களாக இருந்திருப்பவர்கள் நரக நாயாதி கௌரவம் அவர்கள் அந்த மனுஷர்கள் கௌரவத்தை அடைவதில்லை என்பதாக சொல்லுங்க. ஒருத்தர் கௌரவமா இருக்கணும்னா பல பலன்னு வஸ்திரம் உடுத்திக்கணும், வஸ்திரம்தான் பிரதானமாக இருந்திருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவார் சாதாரணமா, அப்பைய தீட்சிதர் இருந்தேனா அவர் மகாஜ்ஞாதா மகாஜ்ஞாதாவாக இருந்தாலும் அந்த வேஷ்டி எல்லாம் பளபளன்னு உடுத்திக்காத ரொம்ப சாதாரணமா ஒரு அழுக்கு துணியை உடுத்திட்டு இப்படி போயிட்டு இருப்பாராம். அவர் வேஷ்டி எல்லாம் தானே பளபளன்னு வேஷ்டி உடுத்திட்டு கம்பீரமா இல்லாத ஒரு அழுகு துணியை உடுத்திட்டு இப்படி போயிட்டு இருக்கச்சே எல்லாரும் பெருமை அவளுக்குள்ள சிரிச்சுப்பா இவ்வளவு வித்வானா இருந்தாலும் பாரு என்ன இப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளாம். அப்போ ஒரு நாள் கோபம் வந்துருத்தான் அவருக்கு. இப்போ ஒருத்தர் பார்த்து சொல்றாராம், அக்ஷராணி பரீட்சந்தாம் அம்பராடம்பரேனக்கும் சம்பு அம்பரஹீனோபி சர்வஜேவ திருஷ்யத்தே என்பதாக சொல்லுகின்றார். அக்ஷராணி பரீட்சந்தாம் இது என்ன வெறும் பட்டாட்டோப்போ இந்த துணியில என்ன கிடைக்கிறது, நான் எவ்வளவு வாசிச்சிருக்கேன்னு என்னோட வாக்கியார்த்தம் வந்து சொல்லி பாருங்கோ அப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அம்பராடம்பரேனக்கும் இந்த அம்பரம் இந்த வேஷ்டி இப்படி பல பலன்னு உறுத்திக்கிறது, மயில் கண் வேஷ்டி உறுத்திக்கிறது, சரிக வேஷ்டி உறுத்திக்கிறது, இப்படி இல்லாம வேஷ்டி உடுத்திக்கிறது கேவலம் ஆடம்பரம் தான். இந்த ஆடம்பரத்தை பார்த்து இதுக்க பார்த்து என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்களே, வந்து பாருங்க என்னட்டு வாக்கியார்த்தம் சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னாராம், சம்புகு அம்பரகி நோக்கி சம்புகு சிவபெருமான் அவர் திகம்பர், அவருக்கு வேஷ்டியே கிடையாது துணியே கிடையாது, திக்கு தான் அம்பரம் அவருக்கு, திகம்பரம்னாக்க ஒண்ணும் இல்லாதவருக்குன்னு அர்த்தம். அம்பரகி நோக்கி அவர் வேஷ்டியே துணியே இல்லாதவராக இருந்தாலும் கூட சர்வஜன் ஏவ திருஷ்யத்தை அவர் சர்வஜர் தானே அவர் சொல்லப்படுகின்றார் அப்படி நீங்க என்னண்ட வன கேட்டு பாருங்க, இது அம்பரம்ன்றது ஆடம்பரம் தான் அப்படின்னா அதை கேட்டுட்டே இருந்தேனா சுவாமி அவர் சொன்னேனா அவர் பலப்பலன் நம்ம வைஷ்ணவ சுவாமி அவர் பலப்பலான்னு வேஷ்டி விட்டுட்டு மயில்கண் வேஷ்டி விட்டுட்டு அதுக்கு மேல தரைய வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ரொம்ப அமக்களமா இருந்தேனா அதை பார்த்துட்டு சொல்றேனா, ஓய் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதையும் அம்பராடம்பரம்னு வேஷ்டி உடுத்திக்கிறது ஒரு ஆடம்பரம்னு சொல்லாதையும் வாசிக்கும் வாசசேனேதி விடம்பனேன வாசப்பிரதானங்கலு பண்டிதானாம் பண்டிதானாம் வாசா பிரதானங்கலு. யாரெல்லாம் பண்டிதாளாக இருந்துட்டு இருக்குவாளோ அவளுக்கெல்லாம் வேட்டி நன்னாபடியா நன்னா உறுத்திக்கணும், பலப்பலான்னு இருக்கணும். கிம் வாசசேனேதி விடம்பனேனு சொல்லக்கூடாது, இந்த வேட்டி உறுத்திக்கிறதுலாம் ஒரு வெறும் விடம்பரம் தான் ஒரு பகடு தான் என்று சொல்லக்கூடாது. இதுக்குதான் இப்ப இந்த காலத்துலாம் ட்ரெஸ் கோடு வந்துடுத்து போல இருக்கு, இப்படிதான் உறுத்திக்கணும் இப்படிதான் வரணும்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நீ சம்பு சிவபெருமான உதாரணம் சொன்னங்களோ இல்லையோ, நான் பெருமாளை நான் உதாரணமா நான் சொல்றேன். பின்ன பீதாம்பரம் வீட்சதோ குமாரியும் கர்மாம்பரம் வீட்ச விஷம் பயோதி. அந்த சமுத்திரராஜன் மந்திரம் பண்ணா கடைஞ்சா கடையச்சே இப்படி ஏந்து பாக்குற அது ஒவ்வொரு வஸ்துவா வருது, ஒவ்வொரு வஸ்துவா வரைச்சு யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு எதை கொடுக்கலாம்னு பாக்குற. இது சாட்சா பீத மகாலட்சுமி அதுல இருந்து உண்டானா, இத்தனை தேவதைகளையும் பார்த்தாலாம் இத்தனை தேவதைகளையும் காட்டிலும் அந்த பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கிறத பார்த்த உடனே பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு சொல்றவரு,
அந்த பீதாம்பரத்தை உடுத்தினதுனாலேயே ஒரு சந்தோஷம், அவர் பார்த்த ஒரு அழகு ஊட்டும்படியாக இருந்த அவரை பார்த்து மகாலட்சுமியே கொடுத்தாளாம் கொடுத்தாராம் சமுத்திரராஜன் தம் பொண்ணையே கொடுத்தாராம். இது விஷமும் அதுலேருந்து தான் வந்தது. அது சர்மாம்பரம், அந்த தோலை ஆடையாக உடைய யானை தோலை ஆடையாக உடைய சிவனை பார்த்து அவனுக்கு விஷம் கொடுத்தான்னா, அதாவது சாட்டுவா சொல்றது. அந்த மாதிரி வஸ்திரம்ன்றது பிரதானமா இருந்துருக்கு. பல பலன்னு பகட்டா இருந்தாக்கா 100 ரூபாய் சம்பாவனை பண்ற இடத்துல அவருக்கு 1000 ரூபாய் சம்பாவனை பண்ணுவா. இப்படி பகட்டா இல்லாத போனாக்கா அவர் 1000 ரூபாய் சம்பாவனைக்கு யோகியத்தை உடையவரா இருந்தா கூட இவர் 100 ரூபாய் தான் வந்து சம்பாவனை வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். எப்படி இருந்துருக்க, அந்த வஸ்திரத்தை தரிச்ச பிற்பாடுதான் மீறி ஆகாரெல்லாம், இந்த மானம் தான் பிரதானமாக இருக்கிறபடினால அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் அன்னை தண்ணீரே அறம் செய்யும். நமக்கு போஷகமாக இருந்திருக்கிறது தண்ணீர் தான். அந்த தண்ணீரை அறம் செய்யும் என்பதாக சொல்லுகின்றார் அவர். எல்லாருக்கும் எவ்வளவு க்ஷாமம், இது என்ன பெரிய தண்ணீர் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, இப்ப வந்து பார்த்தா தெரியும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற க்ஷாம காலத்துல, அந்த காலத்துல ஜல சமிருத்தி இருந்ததுனால எதெல்லாம் சமிருத்தமா இருந்துருக்கோ சமிருத்தமா இருந்துருக்கிற வஸ்துவை அது தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. அதாவது இந்த இன்சூரன்ஸ் பார்லன்ஸ் சொல்லச்சு, சில சில வஸ்துக்களை தான் இன்சூரன்ஸ் பண்ண முடியும், சில சில வஸ்துக்களை இன்சூரன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா. எது ரொம்ப நிறைய கிடைக்கிற வஸ்து காத்து இருக்குன்னா காத்தை இன்சூரன்ஸ் பண்ண முடியாதான். இது எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறதுனால அதை காத்தை இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜலமும் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால ஜலத்தை இன்சூரன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இத்த சொல்லுவா. அந்த மாதிரி எது நிறைய கிடைக்கிறதோ அது போய் இன்சூரன்ஸ் இது அதை போய் கொடுத்தாக்க அது தானம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நாம கொடுக்கட்டா அவளே போய் தீர்த்த சாப்பிட்டு போப்புறா அப்படின்னு இருக்குன்னா, பஞ்ச காலத்துல எங்கேயுமே ஜலம் கிடைக்காத இருக்கச்சு இவர் இவா எல்லாருக்கும் வேணுன்றதுக்காக தண்ணீர் பந்தலை எடுத்து வச்சு அந்த வெயில் காலத்துல கூட அத தண்ணீரை தானம் பண்ணவேறான். அப்ப இதை காட்டிலும் விசேஷம் வேற ஒண்ணுமே இல்லை. இது எல்லாம் காணல் நீர் போயின்னு இருக்கு, அங்க ஜலம் இருக்கு அங்க ஜலம் இருக்குன்னு போயின்னு இருக்கா, போனா எங்கேயும் ஜலம் இல்லாத இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு தண்ணீர் கொடுக்கறவா இருந்தாருனாக்க அவளை காட்டிலும் வசதி யாரானா உண்டா? யாருமே கிடையாது. அப்படி தண்ணீரே அறம் செய்யும் சோரேகே அறம் செய்யும், தன்னிடத்துல இருந்து சேமித்து வைத்திருந்த தானியங்கள் எல்லாவற்றையும் அழித்து அறம் செய்பவராக இருந்திருக்க. தண்ணீரே அறம் செய்யும் சோரே அறம் செய்யும், இவர் எத்தனையோ கிணறுகள் குளங்கள்லாம் வெட்டி அந்த தண்ணீரே அறம் செய்வர். குளம் வெட்டுறதுன்றது இருக்கு பாருங்கோ, உத்தமமான ஒரு விஷயம் அது. அந்த உத்தமமான அந்த விஷயத்தை, இது சாதாரண விஷயம் இல்ல, அது எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்காது. அந்த மாதிரி குளம் ஒட்டி சார்வஜனிகமாக எல்லா ஜனங்களும் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் ஆடு மாடு பசு முதற்கொண்டு அந்த தீர்த்தத்தை சாட்டு, அந்த பட்சிகள்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசையமாக இருப்பிடமாக இருக்கிறது அந்த தண்ணீர்ன்றது. இஷ்டா பூர்த்தம் என்பதாக சொல்கிறது. பூர்த்தம்ன்றது கணம் கிணறு குளம் வெட்டுவது, இதெல்லாம் இது ஒரு தான காரியம் தர்ம காரியம். யாகம் செய்யறது ஒரு தர்ம காரியம். யாகம் செய்யறது எவ்வளவு சிறந்ததோ அவ்வளவு சிறந்தது இந்த குளம் வெட்டுறது என்பதாக, குளத்தை செப்பனிடுவது குளம் வெட்டுவது இதெல்லாம். அந்த விஷயத்த இவர் நந்தகோபாலர் எப்பவும் பண்ணிந்தேரா. ஆகையால அவர் தண்ணீரே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும். அடுத்தது சோரேகே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும் என்பதாக சொல்லுகின்றார். அன்னதாத்தா, அன்னதாத்தா பிரபு, அவர்தான் பிரபு. மீதி பேர்லாம் அப்புறம்தான். காசு பணம் கொடுக்கறதெல்லாம் அப்புறம், காசு பணம் இருந்து என்ன பண்றது, சாப்பாடுறதுக்கு ஒண்ணும் இல்லாத இருந்தாக்க பஞ்சம் இல்லாத இருக்கு. எல்லாரும் எல்லாருக்கும் சாதம் போடுவா. அந்த பஞ்ச காலத்துல யார் சாதம் போடுவா? அன்னசிய க்ஷுதிதம் பாத்திரம் என்பதாக சொல்லுகின்ற
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு, அதாவது ஒரு தானம் தான் பண்ணுவோம்னா அது பாத்திரம் அறிந்துதான் அந்த தானத்தை கொடுக்கணும். இந்த ரூபாயை கொடுத்துட்டு இந்த ரூபாயா ஒருத்தனுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, இதை கொடுக்குமே அடுத்த க்ஷணத்துல கொண்டு போய் சாராய கடை வாசல்ல இருந்து குடிச்சிட்டு போனான்னாக்கா இவனுக்கா கொடுத்தோன்னு நமக்கு தோணும். ஆகையால யார் இத சரியாக உபயோகப்படுத்துறவாளா இருக்காளோ அவளுக்குதான் தானம் பண்ணும்னு சொல்லிருக்கு. ஆனா சாப்பாடு போடுறதுக்கு வரைச்சு அன்னசுதிதம் பாத்திரம் யார் பசியோட இருக்காளோ அவளுக்கு தான் தோணும். ஆகையால அதுல போய் ஏழை பணக்காரம் வித்தியாசம், பிராணிகளும் வித்தியாசம் கிடையாது. எதெல்லாம் பசியா இருக்கோ, யாரெல்லாம் பசியா இருக்காளோ அவ எல்லாம் தான் பாத்திரம் தான், அவ எல்லாருக்கும் சாதம் போட வேண்டியதுதான். அன்னசுதிதம் பாத்திரம்னு சொல்ற திருக்கோட்டியூர்ல இருந்த பாகவதர்கள்லாம் ஒரு பெரிய சிறப்பை பெற்றவர்களாக எழுந்தருளியிருந்தார்கள் என்று பெரியாழ்வார் தமது திருமொழியிலே அருளி செய்கிறார். காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு மேகவார்த்தை புடைக்கும் வண் கையினாறுகள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவாக புருஷோத்தமா கிளறு சோதியாய் குரளா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. பெரிய க்ஷாமமா ஒரு பொற்காசு கொடுத்தவானாக்க அந்த ஒரு பொற்காசுக்கு கொடுக்கக்கூடிய எவ்வளவு தானியம் வரும்னா ஒரு கை தானியத்தை தான் கொடுப்பாளாம். அவ்வளவு க்ஷாமமா ஒரு பொற்காசு கொடுத்தா ஒரு மூட்டை தானியம் கொடுக்கிற ஒரு நிலையில இருக்கிற தேசத்துல ஒரு பெரிய க்ஷாமம் வந்து பஞ்சம் வந்து ஒரு பொற்காசுக்கு ஒரு கையை தான் ஒரு கை நெல்லு தான் கொடுக்கிறவர்களாக இருந்துருக்காருனாக்க அந்த நிலையில கூட திருக்கோட்டியூர்ல இருந்துருக்கிற அந்த திவ்யதேசத்துல இருந்துருக்கிற அவ பாகவதர்கள்லாம் யாரானா வந்துட்டாள்னாக்கா அவளுக்கு ஆகாரத்தை போடுவாளாம். அந்த மா கரவாது மாற்றிலி சோறுபட்டு சோறிட்டு என்பதாக சொல்லுகின்றார்கள். மனசுல எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆகாரத்தை கொடுக்குற அந்த ஆகாரத்தை போடுவா சில பேர் போ உள்ள போய் சாப்பிட்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லாமல் கொன்ற எப்படி பண்ற அப்படின்னு கேட்டா கூடவே உட்காந்து இது நல்லா இருக்க, இது இன்னும் கொஞ்சம் சாச்சிக்கலாமா, இது இன்னும் சாப்பிடவே இல்லையே, இது கொஞ்சம் போறோம் தானே சாச்சின்னு இருக்கு, நிறைய சாப்பிடணுமே, இது போராது அப்படின்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி மேக வார்த்தை சொல்லி அந்த சாப்பிடுச்சு அதிதிகள் சாப்பிட வந்தாள்னாக்க அவளோட கூட இருந்து சாப்பிட பண்ணி வைக்கிறதுன்னு பேர் இதுக்கு. இவரை போய் ஆய்ச்சியும் போய் சாப்பிட பண்ணி வைடா அப்படின்னு இவன் ஆய்ச்சி வச்சிருந்த குழந்தை என்ன ஊட்ட போறாளா போட்டா சாப்பிட போறா இது பண்ண போறா. அவ சாப்பிடுற வரைக்கும் கூட இருந்து அவளுக்கு வேண்டியதான தேவை, அவ சங்கோச்சப்பட்டாள்னா ஒரு பதார்த்தம் இருக்கு அந்த பதார்த்தம் இன்னும் ஒண்ணு சாப்பிடலாம் போல தோணும் ஆனா எப்படி கேட்கறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாள்னாக்கா அவளை சாப்பிட பண்ணி வைக்கிறது அந்த நேச வார்த்தை சொல்லி இப்படி பண்ணி எந்தம்மை அதாவது அவள்லாம் பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. அந்த பரம பாகவதாளாக இருந்திருக்கிறவ தங்களை வித்தும் அந்த அதிசய சத்காரம் பண்ணுவா என்பதாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பஞ்சத்துல அப்படிப்பட்டவர்கள் அந்த சிறப்பை உடையதாக இருந்திருக்கிறது அன்னதானம்ன்றது. பஞ்சத்துல இந்த மாதிரி தானம் பண்றவர் லோகத்துல பஞ்சம் வந்துடுத்துனா தன்னுடைய தன்னுடைய தனாகாரத்துல தன்னுடைய தானியத்தினுடைய தானியம் எதுவும் கூட வேண்டாம், மொத்தம் எத்தனை நாள் சேமித்து வச்சிருந்தது மொத்தத்தையும் கொடுத்து எல்லாரையும் அனுகிரகம் பண்றவராக எழுந்தருள் இருந்தாராம். அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், இப்படி சோரே அறம் செய்பவராகவும் இருந்திருக்கார் என்று சொல்லணும். ஆகையால நந்தகோபார பார்த்து எழுக்கிறார். நாவல் பாக்கத்துல ஒரு சமயத்துல சுமார் ஒரு 200 வருஷம் முன்ன இருக்கலாமோ 150 வருஷம் முன்ன இருக்கலாமோ அங்க எங்க பரம்பரையில இருந்த ஒரு மகான் எழுந்தருள் இருந்த அந்த மகானுடைய திருமாளிகைக்கு ஒரு சுவாமி வந்தேறான். மைசூர் பக்கத்துல இருந்து ஒரு சுவாமி வந்தேறான். அப்பெல்லாம் ரொம்ப பஞ்சம்,
அந்த பஞ்சம காலத்திலேயே அந்த மகான் நாவல் பார்க்கறதுக்கு எழுந்தருளி இருந்திருக்க, அதிர்ச்சி சத்காரம் பண்ணணும், அதுக்காக அவர் இந்த திருமாளிகையிலேயே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்றதுக்காக அவரும் வந்திருக்க. அவரும் இவருமா கூட சாப்பிட்றா, சாப்பிடுச்சு அவர் உட்காண்டிருக்கு, அவருக்கு வயிறு நிறைய சாதத்தை முதல்ல பரிசேச்சனை பண்ணுறதுக்கு போடுறா, இவர் உட்காந்துருக்கார், இவர் கொஞ்சம் போகிற துளி உண்டு சாதத்தை போடுறா, இந்த துளி உண்டு பரிசேச்சனத்துக்கு மாத்திரம் இந்த சாதத்தை போடுறா, அதை அவர் பார்த்துட்டே இருக்கு. இது பரிசேச்சனம் ஆன பிற்பாடு அப்புறமா வேற ஒரு வத்து கொண்டு வந்து போடுறா, அது இவருக்கு போடுறா, அவருக்கு மீதிக்கு அவருக்கு குழம்பு சாதத்தெல்லாம் சாய்க்கிறா. அது என்னது இது, நீர் என்னமோ தனியாக சாப்பிட்றேற எனக்கு இல்லாத அப்படின்னு, இல்லை அது வேண்டாம், இது தேவர் சாப்பிடாது அவ்வளோவா போக்கியமா இருக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கும் கொஞ்சம் சாயம் அப்படின்னா, அது களி, அந்த விறகரிசி இல்லை பண்ண களி அது, அந்த புல்லரிசி விறகரிசின்னெல்லாம் கிடைக்கிறது. அப்போல்லாம் மகாட்சாமம், ஆற்றுல ஒத்தர் சாப்பிட்றதுக்கு தான் சாதம் இருந்துட்டுருக்கு, அந்த ஒத்தர் சாப்பிட்றதா இருந்துட்டுருக்குற அந்த சாதத்தை அதிதிகளுக்கு போட்டுட்டு அந்த சுவாமி தான் வந்து பரிசேச்சனத்துக்கு மாத்திரம் துளி உண்டு சாதம் போட்டுண்டு இந்த மீதிக்கெல்லாம் இந்த களியை இது பண்ணி சாப்பிட்றான், விறகரிசியை பண்ணி மாவா ஆக்கி அதை களியை ஆக்கி சாப்பிட்டுருக்கிறான். இப்படிப்பட்ட ஜாதாவாகவும் பாகவதோத்தமராகவும் இப்படி அதிதி சத்காரம் பண்ற சுவாமிக்கு இப்படி ஒரு தாரித்யமானு சொல்லிட்டு வந்த சுவாமி, அவர் மைசூர் பக்கத்துல காவேரி பாய்ச்சல்ல ஒரு கிராமத்தையே அவருக்கு எழுதி கொடுத்து போயிட்டேறான் அந்த மைசூர் பிராந்தத்துக்கு அழைச்சும் போய் அப்படி ஒரு பெரிய இதை கொடுத்தேன்னு சொல்லி ஒரு விஷயத்த பெரியவாள்லாம் சொல்ல கேட்டிருக்கேன். அந்த மாதிரி தாத்தாக்கள்ன்றவா, அதுதான் அவ தான் பாகவதா, நம்மளாம் பாகவதாக்க நம்ம வெறும பேருக்கு தான் நம்ம சொல்லிக்கணுமே தவிர இப்படி எல்லாம் தானம் பண்றோமான்னு தெரியாது. அம்பரமே அறம் செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். ஒவ்வொருத்தர் இடத்துல போனா ஒண்ணுதான் கொடுப்பான். இந்த நந்தகோபுர இடத்துல வந்தா அம்பரம் வேணும்னாலும் அம்பரம் துணி வேணும்னாலும் துணி கொடுப்பார், தண்ணி வேணும்னாலும் தண்ணி கொடுப்பார், அதே மாதிரி ஆகாரம் வேணும்னா ஆகாரம் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். சர்வலாபாய கேசவகா என்பதாக சொல்லுகின்றார். மிதி பேருண்டெல்லாம் போனா ஏதோ ஒண்ணு ஒண்ணுதான் பெற முடியும். அந்த பெருமாள் ஒத்தரண்ட போனாதான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இது பண்ணிடலாம். இப்பெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி சொல்றாளே, இது மல்டி ஸ்பெஷாலிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா வஸ்துக்களையும் ஒரே இடத்துலயே வாங்குற மாதிரி இருந்துட்டு இருக்க. அந்த அங்கெல்லாம் துட்டு கொடுத்துதான் வாங்கணும், இது இங்க போனா வெறுமையா எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவார், அது அனுகிரகமா பிரீத்தியா கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட நந்தகோபாலா எழுந்தீராய் என்பதாக சொல்லுகின்றார். நந்தகோபால சொல்லச்சே ஆரம்பத்துல கோர்வேல் கொடுந்தோழன்னு சொல்றார், நாயகனாய் நின்ன நந்தகோபாலன் என்பதாக நாயகனாக சொல்லுகின்றார். அப்புறமா அடுத்தது சொல்றார், ஆற்றப்படைத்தான் மகனே ஆற்றப்படைத்தான்னு நந்தகோபாலன் சொல்ல போறார். அப்புறமா உந்து முதலையத்தன்லயும் சொல்ல போறார். இப்போ இந்த இடத்துல நந்தகோபால சொல்லச்சே ஒவ்வொரு இடத்துல ஒரு பெருமை, கூர்வேல் குடுந்தவிழன்னு சொல்லச்சே அந்த கண்ணனிடத்துல இருக்க பிரீத்தியை சொல்லி சொல்றார், அது நாயகன் சொல்லச்சே பெருமையை சொல்லி சொல்றார், உந்து முதலையத்தன்னா அவருடைய வீரத்தை சொல்றார், ஆற்றப்படைத்தான்னு சொல்லச்சே அவருடைய சமிருத்தியை சொல்றார், இந்த இடத்துல அவருடைய வள்ளல் தன்மையை சொல்கின்றார். நந்தகோபாலன் அந்த நந்தகோபாலன் சொல்றார், சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால விழுந்திராய், எம்பெருமான் என்பதாக அவரை சொல்றாராம். யார் எம்பெருமான், இவர்களுக்கு கண்ணன் தானே எம்பெருமானாக இருந்துருக்க, அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நீ இவரை போய் எம்பெருமான்னு சொல்லி சொல்றாளாமே, இவர் எப்படி எம்பெருமானாக ஆகலாம் அப்படின்னா, வாஸ்தவம் தான் ஆனா இவர் தான் எம்பெருமான். யார் நமக்கு கொடுக்கறாளோ அவ தான், அதாவது பெருமாளை காண்பிச்சு கொடுக்கிறவா அவ பெருமாளுக்கு மாத்திரமா. தத்தே ரங்கி நிஜமபிபதம் தேசிகா தேச காங்கி, பெருமாள் தன்னுடைய திருவடியை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா தேசிகா தேச காங்கி என்பதாக சொல்லுகின்றார். ஆச்சாரியாளுடைய கட்டளை இருந்தாதான் நமக்கு தன்னுடைய திருவடியை காண்பிப்பேராம். அவ ஆட்ட இவருக்கு கொடுவோம் அப்படின்னு கொடுத்து அவர் பர்மிஷன் பண்ணாதான் பண்ணுவாளாம். ஆகையால ரங்கி அந்த ரங்கநாதன் தேசிகா தேசிகன் தீகர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்யசக்தாம் ரங்கேச பாவகலுஷம்
பிரணதித்வயோக்தேஹி மன்னே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோமே தன்மூல தேசிக கடாட்ச நிபாத மாத்யம். தீ கர்ம பக்தி, நான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண சக்தி இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன், அதே சரி ஒன்னிடத்துல வந்து ஒரு பக்தியானா இருந்துட்டு இருக்கான்னா அதுவும் இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன். ஆனா என்னிடது எனக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது அப்படின்னா, எவ்வளவு பாபம் பண்ணவனாக இருந்தா கூட தொன்மூல தேசிக கட்டாட்சி பாத்த மாத்யம், உன் மூலமாக உன்னுடைய அனுகிரகத்தினால ஜாயமான கட்டாட்சத்தினால எனக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்குது. ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படுறதுக்கும் எம்பெருமானுடைய கட்டாட்சம் பிறவியிலே இருந்துட்டு இருக்கணும். அந்த ஒரு பலத்தை கொண்டே நான் வந்து ஒன்னை அடைகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி நந்தகோபருடைய ஒரு அவர் ஆச்சாரியால எப்படி எம்பெருமான் சொல்றமோ, அந்த கிருஷ்ணனை கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறபடினால இவரையே எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றாளாம். அறம் செய்யும், அறம் செய்யும் தர்மத்தை பண்றாளாம். தர்மம் பண்றதுன்றது இருக்கு பாருங்கோ, இது பெருமைக்கோசரம் நான் தர்மம் பண்றேன் நான் தர்மம் பண்றேன்னு சொல்லிக்கிறதுக்காக தர்மம் பண்ணிக்கூடாதான். இந்த தர்மம்ன்றது தர்ம க்ஷரதி கீர்த்தனாது என்பதாக சொல்லப்படுகிறது. நான் பண்ணேன்னு சொன்னத சொன்னாலே அந்த தர்மத்தினுடைய பலன் போயிடுறது. ஆனா இவர் அப்படி இல்லை, தாத்தவியமிதி எத் தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். கீதையில பெருமாள் சொல்ற அந்த தானத்தை மூணு விதமா பிரிக்கிற, சாத்விகமான தானம், தாமசமான தானம், ராஜசமான தானம், தாமசமான தானம் அப்படின்னு சொல்றது. சாத்விகமான தானம்ன்றது என்னன்னா, ஒரு உபகாரமே செய்யாத ஒருவனுக்கு கூட இது கொடுக்கறதுன்றது நம்மளுடைய கடமை என்கிற எண்ணத்தோட கூட அந்தந்த தகுந்த தேசத்திலையும் காலத்திலையும் பாத்திரங்கள் இடத்துல எந்த சமயத்துல உபயோகம் பண்ணுமோ, எந்த ஊர்ல உபயோகம் பண்ணுமோ, அவளுக்கு தானம் பண்ணமோ, அப்படி கொடுத்து பண்றது இருக்கு பாருங்கோ, அதுக்குதான் சாத்விக தானம்ன்றது பேரு. ரெண்டாவது தானம் அந்த தானத்தை கொடுத்துட்டு கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போறது. பிறரிடத்துல இருந்து ஒரு உபகாரத்தை எதிர்பார்த்து அதுக்காக கொடுக்கறது இருக்கு பாருங்கோ, அது தாமச தானம். இவனுக்கு கொடுத்தா நமக்கு அவன் திருப்பி நமக்கு பண்ணுவான்னு நினைச்சிட்டு பண்றது இருக்கு, அது தாமச தானம். இப்படி எல்லாம் தானத்தை வித்தியாசம் பண்ற. இவர் எப்படிப்பட்ட தானத்தை பண்றவர் அப்படின்னா, தாத்தவியமிதிய தானம் தீயத்தை அனுப்ப, எதிரியாக இருந்தா கூட தேசே காலே அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல இந்த சமயத்துல இப்படி பஞ்சமாக இருக்கிற சமயத்துல தானம் பண்றது, அதுவும் பாத்திரம் அன்னசித்தம் பாத்திரம், பசி இருக்கிறவாளுக்கு பசி இப்படி அவர் தானம் பண்றது, ஆகாரம் கொடுக்கறது, தாகம் இருக்கிறவாளுக்கு தீர்த்தம் கொடுக்கறதுன்னு பண்றது இருக்க, ஈர்த்த பண்ணுபவராக இருந்திருக்கார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய். இது மூணுமே பண்றது யாரு தெரியுமா, பெருமாளே பண்றவராக இருந்திருக்கான். அம்பரமே அறம் செய்யும் சங்க சக்கர கதா பாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீங்காட்சமாம் சரணாகதாம். திரௌபதி அன்னைக்கு சொல்றா, அத்தனை மானபங்கம் படைச்சு என்னுடைய மானத்தை நீ காப்பாத்தணும், சங்க சக்கர கதா பாணே துவாரகா நிலையாச்சுத, இத்தனை பேர் இருக்கா இவெல்லாம் யாரும் காப்பாத்தலையும், ஆகையால அதை பண்ணவர் அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும். அவர் தண்ணீரே அறம் செய்யும் என்பதாக சொல்லுகிறார். அந்த தண்ணீர் என்ன பண்ணுவார்னா, தர்மபுத்திர ராஜசூய யாகம் பண்றாராம், அந்த யாகசூய பாத்திரத்துல பண்ணச்சே எத்தனையோ பேர் வந்திருக்காளோ இல்லையோ, எல்லாரும் குதிரையில வந்திருப்பா, இதுல வந்திருப்பா, தேர்லாம் வந்திருக்காளோ இல்லையோ, அத்தனை பேருக்கும் அந்த குதிரைகளுக்கெல்லாம், குதிரைகள் மீது எது எதுலாம் வந்ததோ அந்த பிராணிகளுக்கெல்லாம் தண்ணி காட்டுறது. தண்ணி காட்டுறதுன்றது இந்த காலத்துல வேற விதமா அர்த்தத்தை சொல்ற, அவளை கஷ்டத்தை கொடுக்குறவாள் தண்ணி காட்டுறதுன்றது. அந்த கட்டத்துல தண்ணி காட்டுறதுன்னாக்கா ஜலாசயங்களுக்கு அழைச்சும் போய் கொடுத்து அதை குடிக்கும்படியாக பண்றது. அப்படி தண்ணீரை என்ன இவாளுக்கெல்லாம் யாரோ கொடுத்துருவா, அதுக்கு யாரும் கொடுக்க மாட்டா, அது கொடுக்கிறவர் இவர் தான். பட்டி வேகினோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரெட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடவிருந்த வனத்தே கண்டோமே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி
அவர் ஜலம் கொடுக்கிறவராக இருந்துருக்கிறாராம். சோரேகே அறம் செய்யும், அந்த பாண்டவாள்லாம் காட்டுல இருக்கச்சே அவளுக்கு ஆகாரம் இல்லாத இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தவர் அந்த எம்பெருமான் கண்ணன். ஆகையால அம்பரமே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், எல்லாமே பெருமாளுக்கும் கண்ணனுக்கும் சொல்லக்கூடியதாக இருந்துருக்க. நந்தகோபாலா விழுந்திராய், நீர் இன்னும் தூங்கிட்டு இருக்கலாமா? எங்களுக்கெல்லாம் பிராணனாக இருந்துருக்கிற, நான் சாதம் கேட்டு வரல, தண்ணீர் கேட்டு வரல, நான் ஆபரணமோ ஆடையோ கேட்டு வரல, நான் கேட்டு வரதெல்லாம் உன் கண்ணன் தான். எங்களுக்கு எல்லாமாகவும் இருக்கிறவர் இந்த கண்ணன் தான். இந்த கண்ணனை கொடுத்து நீ அனுகிரகம் பண்ண வேணாமா? நீ எழுந்திருக்க வேணாமா? நந்தகோபாலா விழுந்திராய், நீர் தான் எழுந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். என்னத்துக்குமா நான் எழுந்திருக்கணும்னு? எங்களுக்கு தாரக போஷகமா போக்கியமாக இருக்கக்கூடிய கண்ணனை கொடுப்பதற்காக தான் என்பதாக சொல்ல. உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நிர்மல்க. இவாளுக்கு எல்லாமே கண்ணனாக இருந்துருக்க, அந்த சோறு தாரகம் நீர் போஷகமாக இருந்துருக்கு, போக்கியமா இருந்துருக்கிறது வெத்திலை. அந்த மாதிரி இவர்களுக்கு ஒன்றும் எல்லாமே அவர் எம்பெருமான் தான், கண்ணன் இருக்கிறபடினால நீர் இதெல்லாம் கொடுத்து எங்களுக்காக அனுகிரகம் பண்ண வேணாமா? நீங்க எழுந்திருக்கணும், எம்பெருமான் அங்கேருந்து வந்திருக்க, அந்த பரமபதத்தை காட்டிலும் செவிகுண்டத்தை காட்டிலும் இது சிறந்ததுன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கச்சே, அவருடைய அனுகிரகம் புரிவதற்காகவே வந்திருக்கிற கண்ணனை எங்களிடத்தில் அனுப்பிச்சு அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு நீர் உபகாரம் பண்ணவானாமா? நீர் எழுந்திருக்கணும். அவர் நந்தகோபாலா எழுந்தினார். அவர் எழுந்துட்டு அப்படி கண்ணை திறந்து சரிப்போம், அடுத்த கட்டுக்கு போ அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். அடுத்த கட்டுல பார்த்தோம்னா யசோத பிராட்டி பார்த்துட்டு இருக்காளாம். அவரை பார்த்து சொல்ல, கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயி அறிவுராய். அந்த எம்பெருமாட்டி யசோதாயி அறிவுராய், யசோதை பிராட்டியே நீ ஏந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னார். ஆண் பிள்ளையான நந்தகோபாலர் இருக்கார, கொம்பு அதாவது கொம்புக்கு ஒரு குறை நேர்ந்ததுன்னாக்க, இந்த கொம்புன்றது வஞ்சி கொம்பு போல இருக்கும் ஸ்திரீகளுக்கு. வஞ்சின்றது ஒரு கொடிதான், அது வஞ்சி கொம்பு போல இருந்துட்டு இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளே கொம்பனார்க்கெல்லாம் என்று குழந்த அவளை பார்த்து சொல்றாராம். அதுலயும் கொழுந்தேன்னு சொல்லி சொல்றாராம். இது நந்தகோபுரே ஏந்துட்டே இன்னுமா நீ தூங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. கொழுந்தே அப்படின்னு சொன்ன நாரீனாம் உத்தமா விருகு, பெண் பிள்ளைகளுக்குள்ளே சிறந்தவள் என்று சொல்லக்கூடியவளாக இருந்திருக்கிற நீ இன்னும் தூங்கலாமா? பிராட்டியினுடைய குணத்திற்கு ஒத்த குணத்தை உடையவளாக இருந்திருக்கிற நீ தூங்கலாமா? என்ன அவளிடத்திலே ஆர்திராபராதியாக அப்பொழுதே அவர்கள் அபராதம் பண்ணவர்களாக இருந்திருக்கிற ராட்சசிகளை கூட பவேயம் சரணம் சிவா, நீதான் எனக்கு சரணமாக ஆகணும் என்று கேட்டவுடனே அவளுக்கும் அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கிற பிராட்டி ஸ்தானத்துல இருந்திருக்கிற நீ தூங்கலாமா என்று சொல்லுகிறாளாம். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, நீ கொழுந்து என்று சொல்றதுக்கு காரணம் அந்த கொடியில ஏதனா ஒரு தோஷம் தெரிஞ்சதுன்னாக்கா, ஒரு நாள் ஜலம் குத்தல அப்படின்னாக்கா அந்த ஜலம் குட்டாத உடனே முதல்ல தெரியறது அந்த கொழுந்துதான் அப்படியே வாடி போயிடும். எங்களுக்கு நீ ஒன்ன ஆசிரியிருக்கிற தலைவர்கள் மாதிரி நாங்கள்லாம் இருந்திருக்கிறவன், எங்களுக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னா அந்த சிரமத்தை நீதான், பெண்களுடைய சிரமத்தை பெண்ணாலதான் உணர முடியும். நீ உணர்பவளாக நீ இருந்திருக்கிறபடினால கொழுந்தே என்பதாக சொல்லுகின்றார். நீ இன்னும் தூங்கலாமா என்று கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. இவள் ஆயுர் குலத்திற்கே விளக்காக இருந்திருக்க, ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் என்று பிராட்டிக்கு உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருந்திருக்கிறது எப்படி பெருமையோ, அந்த மாதிரி திருவாயிருபாடியில நந்தகோபர் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கார். நீ விளக்காக இருந்திருக்க, ஈஸ்வரியாக இருந்திருக்க,
அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையவளாக நீ இருந்திருக்கையே, அறிவுராய் நீ எழுந்துருன்னு சொல்ல, நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, வேற ஒண்ணும் இல்லை. நாங்க படுற கஷ்டத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா என்பதாக சொல்லுகிறார். கொம்பனாகற்கெல்லாம் குழந்தை குலவிளக்கு எம்பெருமாட்டி யசோதாணி அறிவுராணி. நீ யசோதாணி, நீ பெண் பிள்ளையாக நீ இருந்திருக்கிற நீ அறிவுராய் தெரிஞ்சுக்கோமா, நீ ஒன்னும் பிரச்சனை வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார். அப்புறம் பாக்குறாராம், பக்கத்துல கண்ண அவளும் சரி போட்டோம், எனக்கு தெரியாதாமா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சுக்கலாம். உடனே அடுத்த கட்டுக்கு போயிருக்கான். இது உலகத்துல எப்பவுமே ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றது. எந்த இடத்துல எந்த ஆத்துல பெண் பிள்ளைகளை, அது மாட்டு பொண்ணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அவளை கஷ்டப்படுத்தாமல் அவர்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்கிறார்களோ அந்த குடும்பம்தான் விருத்தி அடையும். நம்மாட்டு பொண்களை அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவ மனம் நோகும்படியாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. கஷ்டப்படுத்துறதுன்றது என்ன, வெறும் சாதம் தண்ணி போடாத இருக்கு, தீர்த்தம் கொடுக்காது இருக்கிறது கஷ்டப்படுறதில்ல. அவ மனசு நோகாது நடந்து கொள்ளணும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பொண்ணுகளும் ஒரு இடத்துல போச்சுன்னாக்கா அதுகள் கஷ்டப்படாத இருக்கணும். அவன் கண்ணீர் விடுற மாதிரி இருந்ததுன்னாக்க இவளுடைய குடும்பத்தை தான் அது தாக்குமா. ஜாயையா எத்திர பூஜ்யந்தே மாதிருபிகி பிதிருபிஷ்ட ஏதாக பதிபிகி தேவரை ததா பூஜ்யா பூஷயித்தவியாச்ச பகு கல்யாண மீப்சுபிகி. அந்த ஒரு குடும்பத்துக்கு க்ஷேமம் வரணும்னு ஆசைப்பட்டாள்னாக்க அந்த மாமனாரோ மாமியாரோ கணவனோ அல்லது மச்சினன்மார்களோ எல்லாரும் அந்த மனைவி, அதாவது ஒருத்தருடைய மனைவி நாட்டு பெண்ணா இருக்கவாள், அவளை மனசு நோகாத நடத்தணுமா, இப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால யார் மனசும் நோகாத இருக்கக்கூடியவளாக, அத்தையே விரும்புபவளாக இருந்திருக்கிற நீ எங்க மனசு நோகும்படியாக நீ காரியம் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். ஆகையில உனக்கு ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். யசோதை இரண்டாவது படுத்தின்றிருக்கிறதுக்கு என்னென்ன, ஒரு பக்கம் கணவனாக இருந்திருக்கிற நந்தகோபுர அணைச்சிண்டு, இன்னொரு பக்கம் குழந்தைய அணைச்சிண்டு, குழந்தையாக இருந்திருக்கிற கண்ணனையும் அணைச்சிண்டு, இவ ரெண்டு பேருக்கும் நடுவுல படுத்துட்டு இருக்காளாம் யசோத பிராட்டி. ஏந்து பார்க்க மூணாவதாக பார்த்துட்டு இருக்கா கண்ணன் படுத்துட்டு இருக்கான். அம்பர முகுடருத்து ஒங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய். அவன் அம்பர மூடறுத்து ஒரே ஒரு க்ஷணம் அந்த கையில ஜலம் பட்ட உடனே, தார வாத்த உடனே அவர் பார்த்து அப்படியே ஆழியழ தங்கும் வெல்லுமிழ திசை வாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடி பாதமிழ அப்பன் ஒழியழ உலகம் கொண்டவாரே. யாருமே எதிர்பார்க்கலையாம். அப்படி பார்த்தா பரிவர்த்தனம், அவர் அப்பளவு பிரிவரா ஆழ்டேறாம். சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்ற தேகலீச ஸ்துதியில எப்படி இருந்துருக்கேர் பெருமான, பக்த பிரியேயம் பக்த பிரியா த்வயி ததா பரிவர்த்தமானே முக்தாவிதா நவிததிஹி தவ பூர்வமாசீதி ஹராவளிஹி பரமதோ ரசனா கலாபஹம் ததாகணஹம் ததனு மௌக்திகனோ புரஸ்ரீஹி. எம்பெருமான் திரிவிக்கிரமராக ஆறேரா ஆகாசத்துல, அப்ப பார்த்தோம்னா ஆகாசத்துல விதானம் கட்டின மாதிரி ஆகாசம் மொத்தம் நட்சத்திரங்கள்லாம் இருந்துருக்கான். அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் தொய் ததா பரிவர்த்தமானே, நீ அப்படி ஓங்கி உலகம் பொழுது முக்தாவிதான விததிஹி தவ பூர்வமாசீத்து. முதல்ல இந்த ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் எபெருமான் எழுந்தொழி இருக்கிறதுல இடத்துல விதானம் கட்டுற மாதிரி அது விதானமாக இருந்துதான். விதானம்ன்றது மேல்கட்டு. அந்த மேல அந்த மண்டபம் பெருமாள் ஒரு இடத்துல எழுதிருக்காருனாக்கா வெறுமை இருக்க மாட்டேன், அந்த இடத்துல மண்டபத்துல ஒரு மேல் கட்டுன்னு ஒரு அழகா ஒரு இதை கட்டிருப்பா, ஒரு துணியை கட்டிருப்பா, அது கீழேதான் பெருமாள் எழுதியிருப்பாரு எப்பவுமே. அதனால இவர் பெருமாளா இருக்கிறதுனால ஆகாசமே விதானமா ஆயிடுதான். அந்த கொஞ்ச நாள் கழிச்சு இவர் பெருசா வளர ஆரம்பிச்ச உடனே அந்த நட்சத்திர கூட்டங்கள் மொத்தம் இவருடைய கழுத்துல ஹாராவளியாக ஆயிடுதான், ஹாரமாக ஆயிடுதான். ஹார
வழியும் பரமதோ ரசனா கலாபஹா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்ததே பார்த்த உடனே இடுப்புல கட்டிக்கிற ஒட்டியானமா ஆயிடுத்தான் அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம். இன்னும் வளர்ந்தேறான் அந்த கடைசியில பார்த்தோமானா தாரகண ததனு மௌக்திகனோ புரஸ்ரீஹி. அந்த திருவடியில கட்டிக்க கூடியதாக அணியக்கூடியதாக இருந்திருக்கிற தண்டையாக நூப்புறமாக ஆயிடுத்தான். அப்போ அவ்வளோ பெரியவரா ஆயிட்டேர் என்பதாக அத அம்பரமுடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே. இந்த எம்பெருமான் பார்த்து சொல்ற திரிக்கிரம அவதாரத்துக்கு சுந்தரபாகஸ்தவத்துல அவர் பார்த்து திருமாளை பார்த்து திருமாலின் அழகரை பார்த்து கேட்கிறார் ஆழ்வார் கிதிரியம் ஜனி சம்ஹதி பாலனை நிகரணோத்கிரணோத்தரணைரபி வனகிரீஷ தவை வசதி கதம் வரத வாமன பிக்ஷணமர்ஹதி. இந்த பூமி முழுசையும் இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணவன், லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவன் நீதான். அது மாத்திரம் இல்ல, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்குவ. நீ உண்டு உமிழ்ந்ததுதான் இந்த லோகம் மொத்தம். அப்படி இருக்கச்சே நீதான் ஈஸ்வரனாக இருந்திருக்கச்சே கூட தவை வசதி கதம். அப்படி இருக்க எப்படிறாப்பா வரதா நீ வாமன பிக்ஷண மருகதி. ஒன்னோடத்துலேருந்து போய் நீ போய் ஒத்தனிடத்துல பிச்சை கேட்டு இதை வாங்குறிய, உங்கத்துவே வாங்குறிய, இது எப்படிப்பா இது அப்படின்னு கேட்கிறான். தொன் நிர்மிதா ஜடர காச்சதவத்ரிலோகி கிம் பிக்ஷணாதி அமிர்தே பவதோ துராபம். இப்படி பிச்சை கேட்காத உன்னால இது அடைய முடியாதுதானா இது, பிச்சை என்னத்துக்கு கேட்கணும் நீ அப்படின்ற அந்த ஆசிரித்த பாரதந்திரன், அந்த பிரஹ்லாதனுடைய குடல் துவக்கை தெரிவிப்பதற்காக அந்த பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தான் உள்ளத்தானாய் அந்த பிச்சை எடுக்கிறதும் சந்தோஷத்தோட பிச்சை எடுக்கிறான். தலையத்தேன்னு பிச்சை எடுக்கலையாம், அப்படி பண்றவராக இருந்திருக்க பெருமான். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய். எல்லாரும் அவரை பார்த்து சொல்லிட்டு போயிடுறா, அவ்வாளுடைய காரியத்தை அவ்வா பார்த்துட்டு போயிடுறா. தேவதைகளுக்கெல்லாம் பெருமாள் ஓங்கி அலகலந்த உடனே காடும் மூடும் அந்த திருவடி போனதை பத்தி யாரும் விசாரப்படுறதில்ல. அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு அவள் எல்லாம் போயிட்டு வர்றா. மலர் மகள் கைவருட மறுபோதிற்று வந்தன. பெருமாள் தொட்ட உடனே, பெரிய பிராட்டி தொட்ட உடனே சிவந்து போறது சுகுமாரமான திருவடிய காடு மூடெல்லாம் போகும்படியாக பண்ணிருக்கா. ரொம்ப அதுக்கு ஒரு மங்களாசாதனம் பண்ணுவோன்னு பண்றாளாம். உம்பர் ஹோமானே உறங்காதெழுந்திராய். இத்தனை நாளா இவர்கள் ஒவ்வொருத்தரையும் எழுப்புவதற்கு ஒவ்வொருத்தரும் பட்ட பாட்டை எல்லாருமா சேர்ந்து இந்த நந்தகோபாலருடைய திருமாளிகையில படுறாளாம். கண்ணா நீ இன்னுமாக உறங்கலாம், நீ எழுந்திருக்க வேண்டும். நீ எழுந்திருந்து எல்லாரையும் எங்களையெல்லாம் எழுப்பி நோன்புக்கு அழைத்து கொண்டு போக வேண்டியவனாக இருந்திருக்கிற நீ இன்னும் உறங்கலாமா? நீயே சர்வமாக எல்லாமாகவும் நாங்கள் நினைச்சின்றிருக்கிற எங்களுக்கு உன்னை கொடுக்காமல் நீ இன்னும் எழுந்திருக்கலாம், இன்னும் தூங்கலாமா? நீ எழுந்திருக்கோம் உன்னுடைய வாக்கியங்களினாலையும் உன்னுடைய ஒரு விளையாட்டுனாலையும் குறும்புனாலையும் எங்களை எல்லோரையும் சிரிக்க பண்ணி சிரமத்தை தெரியாமல் இருக்கும்படியாக பண்ணி அனுகிரகம் பண்ண வேண்டியவன் நீ உறங்கலாமா என்பதாக சொல்லுகின்ற இவர் வாய்மூண்டே இருக்கிறான். சரி, நாம ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டோமோ என்னமோ, நமக்கு பக்கத்துல பலராமரேந்திரல் இருக்க அவரை எழுப்பாத பெருமாளை எழுப்பினது தப்பு என்பதற்காக நினைக்கின்றாளாம். அவரை எழுப்புறாளாம். செம்பொற்கழலடி செல்வா பலதேவாம். செம்பொற்கழலடி, அந்த பலராமனுக்கு ஒரு ஏற்றம். அவர் பெருமாளுடைய அவதாரமாக இருந்தா கூட அவர் அம்சாவதாரம். எந்த காரியம் வந்துடுதோ, காரியம் வந்த உடனே அந்த பெருமாளுடைய பகவத அவதாரத்தினுடைய இது போயிடுறது. மீதி சமயம்லாம் ஆதிசேஷ அவதாரம் தான். ராமாவதாரத்துல ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக தம்பியாக அவதாரம் பண்ணார். கிருஷ்ணாவதாரத்துல ஆதிசேஷன் ராமன் பெருமாளுக்கு தமையனாக அவதாரம் பண்ணார். முன்ன ஆறு குழந்தை பறந்ததெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு தேவகியினுடைய கர்ப்பத்துல பெருமாள் எழுந்துள்ள போறாருன்றதுக்காக
அந்த தேவகியினுடைய கர்ப்பத்தையே பரிசுத்தப்படுத்துறதுக்காக பெருமாள் வந்து ஆதிசேஷன் பலராமனாக அவதாரம் பண்ணுகிறான். அவர் செம்பொர் கழலடி, அவருடைய திருவடி இருக்க அந்த திருவடியே சிறந்ததாக இருந்திருக்கு. இது வீரக்கழலை உடையதாக இருந்திருக்கிறது. அது கழல், அது பொற்கழலாக ஆனதுக்கு காரணம் கைங்கரியத்தினால பொற்கழலாக ஆகிறது. அந்த கைங்கரிய செல்வம் நிறைந்தவராக இருந்திருக்கவர் செம்போர் கழலடி செல்வா என்பதாக சொல்லுகின்றார். அடின்றது பாதுகை, அந்த பாதுகையை உடையவராக இருந்திருக்கார். மரவடியை தம்பிக்கு வான்பனையும் என்பதாக சொல்லுகின்றார் ஆழ்வார். அந்த தம்பிக்கு பரதாழ்வானுக்கு பாதுகையை கொடுக்கிறாராம். அந்த பாதுகை என்ன தெரியுமா அப்படின்னா பணையம் வைத்துட்டு போறேராம். அந்த பணையம் வைத்துட்டு போறதுன்னு சொல்றது பணையம்னாக்க அடகு வைக்கிறது. அந்த உத்தமமான வஸ்துவை தான் அடகு வைப்போம். பேங்க்ல லோன் கேட்கறோம் அப்படின்னு கேட்டாக்க லோனுக்கு எதை வச்சாக்கா நமக்கு லோன் கொடுப்பா, பணையமாக வைக்கிறது எதை கொடுப்பா, தன்னுடைய நகையை கொடுத்தாக்கா, வீடை வச்சாக்கா, இதை வச்சாதான் அவன் லோன் கொடுப்பா, தவிர மீதிக்கெல்லாம் கடன் கொடுக்க மாட்டா. அந்த மாதிரி அந்த பரதாழ்வானுக்கு தன்னுடைய வாக்குக்கு தன்னுடைய திருவடியை பணையமாக வச்சிருக்காரு அப்படின்னா அந்த திருவடிக்கு எவ்வளவு ஏற்றன்றது வாரம். தன்னை காட்டுல தன்னை இவனை நம்புறது இல்ல, இவன் வைக்கிற வஸ்துவை நம்புறா பேங்க்ல லோன் கடன் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி பெருமாளை காட்டிலும் மிகவும் வசதியாம் பாதுகை அந்த ஸ்தானத்துல இருந்திருக்கவர் என்ப இந்த பலராமர். செம்பொர் கழலடை செல்வாம், அந்த கைங்கரிய ஸ்ரீயை உடையவராக இருந்திருக்கவர். ராமாவதாரத்துல லக்ஷ்மணன் போல கிருஷ்ணாவதாரத்துல பலராமர் கைங்கரிய கிருஷ்ணனுக்கு எல்லா சமயத்திலையும் எல்லா விதமான கைங்கரியத்தையும், அந்த ருக்மணி பிராட்டியை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் பலராமர் தான். அப்படிப்பட்டவராக இருந்திருக்கவ ஆகையால செம்பர் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேல், நீரும் இனிமே தூங்கக்கூடாது, நாங்களும் இவரும் கண்ணனும் இனிமே தூங்கக்கூடாது, எப்பொழுதும் தூக்கம் இல்லாதவர்களாக தான் நீ இருக்கணுமே தவிர எழுந்திருக்கணும் நீ என்பதாக பிரார்த்தனை பண்ணி சொல்றாராம். அந்த பலராமா அப்படின்னு சொல்லச்சே, பலதேவான்னு சொல்லச்சே, பலத்துக்கெல்லாம் ஒரே தாமம், ஒரே இருப்பிடமாக இருந்திருக்கவர் யாரு, ஆதிசேஷன் தான். அந்த ஆதிசேஷனுடைய திருநாமத்தை சொல்லி சொல்ற உம்பியும் நீயும் அப்படின்னா உம்பின்னா உனக்கு பவ்யனாக இருந்திருக்கிற பலராமர் சொன்னாதான் கண்ணன் எல்லா காரியத்தையும் பண்ணுவேறான். உமக்கு பவ்யனாக இருந்திருக்கிற கண்ணனும் அவனுக்கு பின்னாடியே நீயும் போகும், நீரும் ரெண்டு பேரும் தூங்க வேண்டாம், ரெண்டு பேரும் எழுந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்ற. ஆகையால ஒன்ன மின்ன எழுப்பணும் என்பதனால உம்பியும் நீயும் உன்னுடைய ஸ்பர்சத்தினால, அந்த உன்னுடைய ஸ்பர்சத்தினால இருந்திருக்கிற அதனாலேயே சந்தோஷம் அடைஞ்சு தூங்கிட்டு இருக்கிற பலராமரை கட்டிண்டு கண்ணன் பத்தன் இருக்கிறான். அப்ப கண்ணனை நீ எழுப்பணும் அப்படின்னா நச்சதே நவினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா என்பதாக. அந்த லட்சுமணர் இல்லைன்னா பெருமாளுக்கு தூக்கம் வராதான், ராமனுக்கு தூக்கம் வராதான். அந்த மாதிரி நீ இல்லட்டன்னாக்கா ராமனுக்கு தூக்கம் கண்ணனுக்கு தூக்கம் வராது. அப்ப கண்ணனுடைய தூக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற நீ எழுந்தாதான் கண்ணன் எழுந்திருக்க முடியும். ஆகையால நீ எழுந்திருக்கணும், ஆகையால நீங்க ரெண்டு பேரும் எழுந்து நாங்கள்லாம் இங்க வந்திருக்கோம், உன்னுடைய கட்டாட்சத்தினால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணி எங்க நோன்பு நோற்பதற்கு கண்ணனையும் கொடுத்து நீங்க எல்லாருமா அனுகிரகம் பண்ணணும்ன்றத இந்த பாசுரத்தினால பிரார்த்தனை பண்றார்கள் கோபியர்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலந்திராய், கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறியூராய், அம்பரு மூடறுத்து ஒங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொர் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். இந்த வருஷத்துல இந்த பாசுரம் அம்பரமே தண்ணீரே பாசுரம், இது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வருது. அதோடு மாத்திரம் இல்லாமல் அன்றைய தினம்தான் இவ ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்றக்கூடிய வருஷபரப்புலையும் வருது. சமான்மான நாள் இந்த நாள்ல ஏகாதசிக்கு எவ்வளவு ஏற்றமோ அதற்கு மேற்பட்ட ஏற்றம் துவாதசிக்கு மறுநாளாக இருந்திருக்கிற துவாதசிக்கும் இருக்குன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த துவாதசியினுடைய பாரணை இருக்கு பாருங்க, துவாதசியில பாரணை, பாரணைன்றது ஆறு நாளைக்குள்ள சாப்பிட வேண்டிய ஒரு இது.
அந்த விரதத்தை சமாபனம் பண்றது அதுக்கு மேல சிறப்புடையதாக இருந்துருக்கு. இது அம்பரீஷனுடைய உபாக்கியானத்தை கேட்டு பார்த்தோம்னா தெரியும். அந்த மாதிரியான ஒரு விசேஷம் இருக்கிறபடினால இந்த ஏகாதசிக்கு எப்படி உபவாசம் இருக்கிறோமோ முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவத்தை நாளைக்கு மறுநாள் நடக்க போகிற, அதாவது அடுத்த நாள் நடக்க போற பாரணிக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து பாரணியும் பண்ணணும். காரிசி விரதம் வேற, ஏகாதசி விரதம் வேற. இதனால 33 கோடி தேவதைகளும் அந்த துவாதசி அன்னைக்குதான் சுவாமி புஷ்கரணியில எழுந்து வந்து தீர்த்தம் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால அன்னைக்கு பிம்மால எழுந்து, தனுர்மாசத்துல பிம்மாலதான் எழுந்துட போறோம், இருந்தா கூட முக்கியமா சொல்றேன், அன்னைக்கு பிம்மால எழுந்து, மறுநாள் பிம்மால எழுந்து எந்த ஊர்ல இருந்தாலும் சுவாமி புஷ்கரணிய நினைச்சுண்டு அங்க ஸ்நானம் பண்ணி, கங்கை யமுனையை நினைச்சுண்டு ஸ்நானம் பண்ற மாதிரி சுவாமி புஷ்கரணியை நினைச்சுண்டு ஸ்நானம் பண்ணி எல்லாரும் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில். ஸ்வஸ்தி பிரஜாப்யஸ் பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோ பிராமணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாரி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.